அரிகளூர் சாலையில் சுற்றித் திரிந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டார். அரிகளூர் மாவட்டம் முளாங்குடி கிராமத்தில் உள்ள வேளா கருணை இல்லத்தில் கடந்த 2019 ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில் சுற்றித் திரிந்த ஷேக் பரீது என்பவர் சேர்க்கப்பட்டார். சுமார் 1.5 வருடங்களாக மனநல மருத்துவர் மூலம் உரிய சிகிச்சை அளித்து படிப்படியாக குணமாக்கப்பட்டவர். பிறகு அவர் தனது குடும்ப நண்பரின் தொலைபேசி எண்ணை கூறியதன் அடிப்படையில் அவருடைய சகோதரி குடும்பத்தாருடன் காவல்துறை உதவியுடன் அனுப்பி வைக்கப்பட்டார். நெல்லையில் திருக்குறளை மனப்பாடமாக கூறியபடியே திருவள்ளுவரின் ஓவியம் வரைந்து அசத்திய 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஷணா என்ற மாணவி பாளையங்கோட்டையில் உள்ள தனது பாட்டி வீட்டுக்கு சென்றுள்ளார். பாட்டி வீட்டில் தங்கியிருந்து ஓவியம் பயின்று வந்த அவர் 1330 திருக்குறளையும் மனப்பாடமாக கூறியபடியே திருவள்ளுவரின் ஓவியத்தை வரைந்தார். மாணவியின் இந்த புதிய முயற்சி அனைவரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. தென்காசியில் அதிக விளைச்சலால் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் காய்கறிகளை விவசாயிகள் இலவசமாக விநியோகித்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் இயங்கும் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் காய்கறிகளை விற்கச் சென்றனர். ஆனால் வெண்டை முருங்கை போன்றவற்றுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். சந்தைகளில் குறைந்த விலைக்கு வியாபாரிகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர். இதனை மக்களும் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கர்நாடகத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 6000 குட்கா பாக்கெட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருக்கோவிலூர் நகர்பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையின் போது 4 மூட்டை குட்கா பொருட்கள் ஆட்டோவில் கடத்தப்பட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட ராஜா மணிமாறன் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பெங்களூருவில் இருந்து அரசு பேருந்து மூலம் குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் இன்று முதல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒலி ஒளி காட்சிகள் காட்சிப்படுத்தப்படும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் தெரிவித்துள்ளார். திருமலை நாயக்கர் மகாலின் வரலாற்றை விளக்கும் வகையில் டிஜிட்டல் முறையில் ஒலி ஒளி காட்சிகள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு வந்தது. ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு திருமலை நாயக்கர் மகால் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒலி ஒளி காட்சிகளும் தொடங்கப்பட உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கார்களில் கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 800 கிலோ வெள்ளிப் பொருட்களை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலத்திலிருந்து மதுரைக்கு வெள்ளிப் பொருட்கள் கடத்துவதாக கிடைத்த தகவலின் பேரில் கொடைரோடு டோல்கேட்டில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறையினர் சேலத்திலிருந்து வந்த 7 கார்களை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் இருந்த வெள்ளி கொலுசு, வெள்ளி குத்துவிளக்கு, குங்குமச்சிமிழ், வெள்ளி கட்டி, வெள்ளி டம்ளர் உட்பட 800 கிலோ கணக்கில் வராத வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்து 8 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் பாண்டிகோவில் கண்மாயில் நீர் நிரம்பி மறுகால் பாய்கிறது. மதுரை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய கண்மாயான பாண்டிகோவிலில் நீண்ட நாள் தண்ணீர் நிரம்பாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த பலத்த மழையால் கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்ந்து விவசாய விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்கின்றது. மேலும் அருகில் உள்ள கிராம மக்கள் நீராடியும் மீன்களை பிடித்தும் செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கருப்பசாமி கோவிலின் பலிபீடத்தில் காலணிகள் வைக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செங்கப்படை கிராமத்தில் ஊரின் ஒதுக்குப்புற பகுதியில் மொட்டை கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கோவிலின் மணிகளை உடைத்து கருப்பசாமி பலிபீடத்தின் மேல் காலணியை மர்ம நபர்கள் சிலர் வைத்துச் சென்றுள்ளனர். மேலும் அழகம்மாள் என்கிற கிராம தேவதையின் சூலம் மற்றும் எல்லைக்கல் ஆகியவற்றை சாய்த்துவிட்டு சென்றுள்ளனர். பொதுமக்களின் புகாரை அடுத்து காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அத்தை குண்டான் பகுதியில் அமைந்துள்ள சங்கரகோமதியம்மன் கருமாரியம்மன் கோவில் வருஷாபிஷேகம் விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். விழாவில் அதிமுக குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், இனம்மணியாச்சி கூட்டுறவு சொசைட்டி தலைவர் மகேஷ்குமார், மேற்கு ஒன்றிய செயலர் ஐயாதுரை பாண்டியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே கடந்த 3 நாட்களாக விவசாய நிலத்தில் புகுந்து அட்டகாசம் செய்து பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை யானையை கிராம மக்களை விரட்டினர். ஆண்டியப்பனூர் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை ஆலங்காயம் அருகே உள்ள காவலூர், நாயக்கனூர், பீமகுளம் கிராமங்களுக்குள் நுழைந்து வாழை, நெல், கேழ்வரகு உள்ளிட்ட பயிர்களை மிதித்து நாசம் செய்தது. மேலும் விவசாய நிலத்தில் தண்ணீர் குழாய்களையும் உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து யானையை விரட்ட வராததால் பல மணி நேரம் போராடி கிராம மக்களை யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மருதூர் வடக்கு ஊராட்சியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் அப்பகுதி இளைஞர்கள் குலுக்கல் முறையில் மிக்சி வழங்கினர். மிக்சி வழங்கப்படும் என்ற அறிவிப்பினால் 400 பேர் முகாமில் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அதில் ஒரு பெண்ணிற்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக்சி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறையினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.